சன் பிக்சர்ஸோட தயாரிப்பில் நெல்சன் இயக்கியுள்ள ஜெயிலர் படம் வர ஆகஸ்ட் 10ஆம் தேதி திரைக்கு வரவும் இருக்கு. உச்சக்கட்ட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த படத்துடைய முதல் மற்றும் 2வது பாடல் ஏற்கனவே வெளியாகி சோசியல் மீடியாவையே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஜெயிலர் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவுமே மிக பிரம்மாண்டமாக நடைபெறவும் இருக்கு. வர 28ஆம் தேதி நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இந்த விழாவுக்காக படக்குழு தற்போது ஆயத்தமாகிட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ரசிகர்கள் எதிர்பாராத பல விதமான சர்பிரைஸ்களை கொடுப்பதற்காக தயாரிப்பு தரப்பு பிளான் போட்டிருக்காங்களாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அந்த விழா மேடையில தரமான சம்பவத்தை நிகழ்த்துவதற்கு தயாராகட்டும் இருக்காராம். அதிலுமே விஜய் சார் குறித்தும் சூப்பர் ஸ்டார் பட்டம் குறித்தும் அவர் பேசுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. அண்மையில வெளியான ஹுக்கும் பாடல் மிக பெரிய அளவுல சர்ச்சைக்குள்ளானது. அதிலுமே விஜய் சாரை மறைமுகமாக தாக்கும் வகையில பாடல் வரிகளுமே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பல விதமான விவாதங்களுமே நடந்தது. இப்போது வரை அந்த நெருப்பு ஜெகஜோதியா தான் எரிஞ்சிட்டு இருக்கு. அதன் காரணமாகவே இப்போது எஸ்ஐ வெளியிட்ட விழாவில தலைவர் என்ன பேச போறார் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே ஆவலுடனும் வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க. அந்த வகையில ஹுக்கும் பாடல் எல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான்ப்பா, இனிமேதான் மெயின் பிக்சரே இருக்கு அப்படின்னு தலைவர் ரசிகர்கள் காலரை தூக்கிட்டு கெத்தா சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வைத்து பார்க்கும்போது ஜெயிலர் ஆடியோ லான்ச் களைக்கட்ட போவதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. மேலும் சினிமா விமர்சகர்களுமே இந்த நிகழ்வை ஆர்வத்துடனுமே எதிர்நோக்கி வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க. அந்த வகையில தலைவருடைய அதிரடி ஆட்டம் எந்த மாதிரியான சர்ச்சையை ஏற்படுத்தும் அப்படின்றத நாம இன்னும் சில தினங்கள்ல பார்க்கலாம். சார், ஓகே, தலைவருடைய ஸ்பீச்சுக்காக உங்களை யாரெல்லாம் ரொம்பவே ஆவலுடன் வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம தலைவரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.